இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோட கார்பரேட் ஆஃபீஸ் தான் வந்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மீட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஜோஹோவோட ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இயர்லி ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி மீட்டிங் வச்சு அந்த ஆப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைனோ இல்லை புது அப்டேட்ஸை பற்றியோ கொடுப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஆஃபீஸ் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். சரி வந்து ஏன் நம்ம சும்மா இருக்கணும், அப்படியே வீடியோ எடுத்து போட்டு மக்களுக்கும் ஆஃபீஸ் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டலாமேனு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இன்வைட் லெட்டருக்கு அமைச்சுள்ளோன்ட்டோம். உள்ளே வந்தவுடனே சைடு ஃபுல்லாகவே அந்த அம்பர்லாஸு, அதுக்கப்புறம் பிளேயிங் ஏரியா இதெல்லாமே வச்சுருந்தாங்க. பிரேக் டைமில் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து இங்கே வந்து விளாண்டுட்டுருக்காங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஒரு வழியாக ஐடி கார்டை வாங்கிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தவுடனே ஒரு 10 to 20 minutes வந்து நமக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மீட்டிங்கில் அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட ஆப்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட யூஸ், அது எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே வந்து என்னோடய இதுக்கு பர்பஸ்க்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஆஃபீஸ்க்கு ஒரு கேஃபிட்டேரியா வந்து கேள்விப்பட்டேன், ஆனால் இங்கே தாங்க ஒரு ஃப்ளோருக்கே ஒரு கேஃபிட்டேரியா இருக்குது. மசாலா இருக்கிறதுல பிஸ்கெட்டு, அப்புறம் ரிப்பன் கரசவு, ரஸ்க்கு, ப்ரெட்டு, பட்டரு, டீ, காஃபி மிஷினில் இல்லை மில்கில், அப்புறம் டோஸ்டரு, அப்புறம் மைக்ரோவேனு, எல்லாமே அன்லிமிட்டடு, எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கணக்கே கிடையாது. அப்புறம் இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கீழே லஞ்சுக்கு வந்தா, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூரி, தோசை, அப்புறம் வந்து புளிசாதம், புலவு, அதுக்கப்புறம் முட்டை மசாலா, இது எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கனாலே அன்லிமிட்டட் தான். இங்கே தான் முடிஞ்சுன்னு சொல்லி அப்படியே சைடில் போய் பார்த்தா அங்கே ஒயிட் ரைஸு, ரசம், மோர், அதுக்கப்புறம் தயிர், பாயில்டு எக்கு, கேர்டு, பிக்கிளு, பொடி, கீ எல்லாமே வச்சுருக்காங்க. எவ்வளோ வேணால் நம்ம வள்ளி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்பளம், அப்புறம் வந்து ஃப்ரூட் தராங்க. ஃப்ரூட் வந்து ஏதாவது டெய்லி ஒரு ஃப்ரூட்டு, கோவா இல்லைனா வந்து பனானா, இந்த மாதிரி டெய்லி ஒரு ஃப்ரூட்டு தராங்க. டேஸ்ட்டும் சும்மா சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, சூப்பராகவே இருந்தது. எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி குக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து குக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸு. எத்தனை வாட்டி நம்ம வந்து லைனில் நின்று இவ்வளோ சாப்பிட்டாலுமே நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ தாங்க தெரியுது இந்த கம்பெனியில் ஏன் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ பேர் இருக்கானுங்கன்னு சொல்லி. எவ்வளோ பேர் பாருங்க, சாப்பாடே இவ்வளோ நல்லா போட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி நினைக்கிறாங்கன்னு பாருங்கள். இது தாங்க எல்லா கார்ப்பரேட் கம்பெனியும் இந்த மாதிரி ஃப்ரீயாக சாப்பாடு போட்டால் இவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கேம்பஸ் சுற்றி வரதுக்காக சைக்கிள்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம இதை சுற்றினோன்னா எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிடும், சைக்கிள் இருந்தால் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சைக்கிளாக வச்சுருக்காங்க. இதோட நான் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல்லை தட்டிவிடுங்க.